வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 63 நாயன்மார்களில் அடுத்து வரக்கூடிய நாயன்மார் கணம் உள்ள நாயனார் அப்படின்றவரை பற்றி பார்க்க போகிறோம். அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வட வெள்ளாற்றின் தென்கரையிலே அமைந்துள்ள வேலூர் என்னும் தளத்திலே வாழ்ந்து வந்த பெருங்குடி மக்களுக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவராய் வாழ்ந்தவர் கணம்புள்ள நாயனார் என்னும் சிவன் அருட்செல்வர். இத்தவசீலர் திருசடை நாதர் எழுந்தருளியிருக்கும் கோவில்களுக்கு நெய்விளக்கு ஏற்றும் நற்பணியை நாள்தோறும் தவறாமல் செய்து வந்தார். கோவில்களுக்கு ஒளி ஏற்றுவதால் இருளடைந்த மானிட பிறவி என்னும் அஞ்ஞான இருள் நீங்கி அருளுடைய ஞான இன்ப வீட்டை அடைய வழி பிறக்கும் என்பதனை உணர்ந்தார். இவ்வாறு நற்பணி செய்து வந்த நாயனாருக்கு செல்வம் குறைந்து வறுமை வளர தொடங்கியது. அந்த நிலையிலும் திருவிளக்கு ஏற்றும் பணியை தவறாமல் செய்து வந்தார். இந்த நிலையில் நாயனார் இருக்குவேலூரில் வறியவராய் இருக்க விரும்பவில்லை. தம்மிடம் உள்ள நிலபுலன்களை விற்று ஓரளவு பணத்தோடு சிவ யாத்திரையை மேற்கொள்ளுவான் வேண்டி ஊரை விட்டே புறப்பட்டார். ஊர் ஊராக சென்று கோவில் தோறும் நெய்விளக்கேற்றியவாறு தில்லையை வந்தடைந்தார். எம்பெருமானை பணிந்து பேரின்பம் பூண்டார். தில்லைப்பதியை விட்டு செல்ல மனமல்லாத அடிகளார் அவ்வூரில் தனியாக வீடு எடுத்து வசிக்கலானார். அடியார் அவ்வூரில் தங்கியிருந்து பெருமானை உளம் குழைந்து உருகி போற்றி விளக்கேற்றும் பணி மேற்கொள்ளலானார். தில்லை திருவிடத்தில் அமைந்துள்ள திருப்புலீஸ்வரம் என்னும் சிவன் கோவிலுக்கு விளக்கேற்றும் பணியை மேற்கொண்ட அடியார் வறுமையால் மனம் வாடினார். விற்பதற்கு கூட மேற்கொண்டு மனையில் பொருட்கள் இல்லையே என்ற நிலை ஏற்பட்டதும் நாயனார் ஊராரிடம் இறப்பதற்கு அஞ்சிய நிலையில் உடல் உழைப்பினால் செல்வம் சேர்க்க கருதினார். அதற்காக கணம் புல்லை அறிந்து வந்து அவற்றை விற்று பணமாக்கி நெய் வாங்கி விளக்கேற்றி வந்தார். எம்பெருமான் சோதனையால் கணம் புல்லும் விற்பனையாகவில்லை. இதனால் இடர்பட்ட நாயனார் கணம் புல்லையே திரித்து அழகிய விளக்காக எரித்தார். ஆலயங்களில் விளக்குகள் பெரும்பாலும் ஜாமம் வரைக்கும் எரிவது வழக்கம். கணம் புல் யாமம் வரைக்கும் எரியாமல் சீக்கிரமே அணைந்து விட்டது. கணம் புல் நாயனார் அன்புருகும் சிந்தனையுடன் என்புருக அத்திருவிளக்கில் தமது திருமுடியினை வைத்து இன்பம் பெருக நமசிவாய நாமம் சொல்லி விளக்காக எரிக்கத் தொடங்கினார். திருப்புலீஸ்வரர் மணிகண்ட பெருமான் அதற்கு மேல் பக்தரை சோதிக்க விரும்பவில்லை. பெருமான் பக்தருக்கு சக்தி சமேதராய் ரிஷப வாகனத்தில் பேரின்ப காட்சி கொடுத்தார். அடியார் நிலம் கிடந்து சேவித்து பெருமானை போற்றினார். எம்பெருமான் தமது அன்பு தொண்டர் கணம்புள்ள நாயனாருக்கு சிவலோக பதவியை அளித்து அருளினார். கணம்புள்ளர் நாயனார் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவரது குரு பூஜை கொண்டாடப்படுகிறது. கணம்புள்ள நம்பிக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகை இவரை பாராட்டுகிறது.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.